பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், தேவன் கொடுத்திருக்கிற நல்ல சுகபலத்திற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எத்தனை விலை கொடுத்தாலும் பெற முடியாதது எது தெரியுமா? சுகம்தான். ஒரு மனுஷன் சுகத்தோடு இருந்தால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா வாழ்க்கையில் மனிதனுக்கு மனிதன் விசாரிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா இதானே கேட்குறோம். ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும், தேவனுடைய விருப்பமும் அதுதான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று தான் தேவனும் விரும்புகிறார். அதனால் நீங்களும் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுக்கு எப்போதும் போல நான் சொல்லுவதுண்டு, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருக்கோ தேடி அதை கையில் வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில் உட்காரும்படி உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். என வேதத்தை வாசிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், வேதத்தை நேசிக்கிறது எத்தனை பெரிய பாக்கியம். ஆகையினால் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி வரும்போது நீங்கள் உங்கள் வீடுகளில் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் சரி, வேகமாக போய் பைபிளை எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த நாளிலே ஒரே ஒரு வசனத்தை நீங்களும் திருப்பி வைத்து கொள்ளலாம். நான் உங்களோடு அந்த காரியத்தை தான் தொடர்ந்து பேச வாஞ்சிக்கிறேன். யாத்திரையாகமத்திலே 33 மோசையினுடைய 2 புஸ்தகம் யாத்திரையாகமம், இஸ்ரவேலர்களுடைய பயணக்குறித்து எல்லா தகவல்களும் எழுதப்பட்டிருக்கிற யாத்திரையாகமம். ஏன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போனால் கூட கேட்போம், யாத்திரிகன் கிருபியா ஜான்தேம்போம், பயணிகள் கவனத்திற்குன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆகையினால் அந்த யாத்திரை சென்ற அந்த வழியில் நடந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான புஸ்தகம். மோசேயின் 5 புஸ்தகங்களில் அற்புதமான புஸ்தகம் என்றும் இதை சொல்லலாம். தயவு செய்து உடைய வேதத்தை யாத்திரையாகமும் 33 11 வசனத்தை நீங்கள் திருப்பி கையில் வைத்து கொள்ளுங்க. எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் ஒரு பழைய பாடல் பாடுமா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். Yeah.
பாடல்கள்லாம் இந்த லெந்து காலத்தில் நீங்கள் அதிகமாய் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே இப்பொழுதும் உங்கள் கையில் பைபிள் எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளிலே உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்களும் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் இங்கே வாசிக்க சொல்லுகிறேன். யாத்திரையாகமும் 33 பதினொன்றாம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. ஏன்னா இந்த மோசே யார்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதினாலே மோசே என்று அவனுக்கு பெயரிட்டாள். ஏன்னா யாத்திராகமத்தில் தான் பெற்ற தாயே தன்னால் ஒழித்து வைத்து வளர்க்க முடியாத பட்சத்தில் ஆற்றிலே ஒரு பேழையை செய்து லாணலினாலே அதை உண்டாக்கி அதற்கு பிசினும் கீழும் பூசி குழந்தையை வளர்த்தி அதை தண்ணீரிலே எகிப்தில் நன்கொடையாம் நைல் நதியிலே விட்டுவிட்டாள். இப்படி விடப்பட்ட அந்த குழந்தை பார்வோனுடைய குமாரத்தி குளிக்க வந்தவள் அவருடைய தோழிகளெல்லாம் உலாவிக் கொண்டிருந்தபோது இந்த பேழை மிதந்து வருவதைக் கண்டு பார்வோன் குமாரத்தி சொன்னாள், அதை போய் எடுத்து வாருங்கள் என்றாள். அரசகுமாரி ஆகையினால் அந்த கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிந்து தாதியர்கள் போய் எடுத்து வந்தாங்க. அதை திறந்து பார்த்தபோது அந்த பிள்ளை அழகுள்ளதாக இருந்தது, அழுதது, அதன் மேல் பிரியம் வைத்து அவள் வளர்த்தாள். ஆனால் இந்த மோசைக்கு ஒருத்தனுக்கு தான் பெரிய பாக்கியம், தன் தாயே பால் கொடுத்து அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்ததுனால அரசாங்க சம்பளம் பெற்றுக்கொண்டவள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மோசை தான் ஐயா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதினாலே அவனுக்கு பேர் மோசை என்றான். இந்த மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசுவாராம். அது எப்படி? ஒரு சிநேகிதரோடு. இன்னைக்கு நீங்கள் நானும் சிநேகிதர்கிட்ட பேசுகிறக்குன்னா மணிக்கணக்காக பேசுகிறதுக்கு நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளோ உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். சிலர்லாம் பார்த்திங்கன்னா, சரி ஒரு விசேஷத்துக்கு போனால் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது எவ்வளோ நாளாச்சு பார்த்து, நாங்களாம் அந்த காலத்தில் இவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தோம், இவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனோடு முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினார். 11 வசனத்தை வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, தன்னுடைய சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின்
குமாரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசையோட தேவன் பேசினார். உண்மை, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினார். ஆனால் அவன் கூட வந்த யோசுவா யாருன்னா, இங்கே வேதம் சொல்லுது அவன் ஒரு பணிவிடைக்காரன். பணிவிடைக்காரனா என்னது? வேலைக்காரன். நம்ம நாட்டில் பணிவிடைக்காரன் சுத்த தமிழ் நிறைய பேருக்கு தெரியாது. வேலைக்காரனா தான் தெரியும். அவன் ஒரு பணிவிடைக்காரன். அது மட்டுமல்ல, அவன் வாலிபன். ஆனால் எங்கே தான் உட்கார்ந்துருப்பான்? எப்போது எங்கே இருந்த மோசை போயிட்டாலும் இவன் எதை விட்டு பிரியலை? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே கிடையாது. இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம், எதெல்லாம் விட்டு நாம் பிரியக்கூடாது, அப்படி சில காரியத்தை விட்டு பிரிந்தால் நமக்கு என்ன ஐயா நஷ்டம் அல்லது என்ன நமக்கு நேரிடும் என்பதை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரியக்கூடாத முதலாவது 6 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையினால இங்கே முதல் காரியம், மோசையோடு தேவன் பேசினார். ரெண்டு பேரும் டேபர்நாக்களுக்கு வந்தாங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு. தேவன் என்ன செய்தார்? ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசையோடு என்ன செய்தார்? பேசினார். பேசி முடித்த உடனே அவர் என்ன செஞ்சிட்டார்? போயிட்டார். மோசையும் போயிட்டான். ஆனால் நூனின் குமாரனான யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத அந்த பணிவிடைக்காரன் அந்த வாலிபன் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்ன செய்யவே இல்லை, பிரியவே இல்லை. இன்னைக்கு அதுதாங்க பாக்கியம். உன்னை கவனிங்க, வாலிப பிராயத்தில் தேவ சமூகத்தில் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நிற்கிறாங்க. ஏன்னா வாலிப பிராயம் என்பது கிடைக்கக்கூடாத பருவம். டீனேஜ் நம்ம சொல்கிறோம், 13-19, அந்த வயசு வாலிப பிராயம் கிடைக்கக்கூடாத ஒரு பருவம். ஆனால் அந்த வாலிபன் தனது வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? வேதம் சொல்லுது, தேவனுடைய வசனத்தினால் தான். ஆனால் அங்கே இருக்கிறது வாலிப பிராயத்தில் முடியுதா? இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை கொண்டு வச்சு பாருங்க, எவ்வளோ நேரம் ஆலயத்தில் நிற்பாங்க? ஆலயத்தில் ஆராதனை நடந்திருக்க வாலிப பிள்ளை பூரா எங்கே நிற்கும்? அங்கிட்டு இங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த யோசுவா, நூனின் குமாரனான யோசுவா பணிவிடைக்காரன், வேலைக்காரன். ஆனால் அவன் ஒரு வாலிபன். அப்படி இருந்தும் தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஏன்னா தாவீது சொன்னார். என்ன சொன்னார்? ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவது எத்தனை அருமைன்னாரு. 1000 நாள் ஆகாமிய கூடத்தில் இருந்தால் 1 நாள் மேலானதுன்னார். நாம கூட அதை பாட்டா பாடுறோம். உம்முடைய சன்னதியில் தங்கி இருப்போம், உண்மையிலே பாக்கியவர்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையா. ஆமே, நடந்தாலும் சோர்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் 1 நாள் மேலாது. இது எப்போ சொன்னால் தெரியுமா? தாவீது எல்லா அனுபவத்தையும் பட்ட பிறகு சொன்ன வார்த்தை. ஏன்னா அங்கங்கெல்லாம் ஓடி போய் தேவையில்லாத காரியத்தெல்லாம் விழுந்து, பாவத்தில் விழுந்து திரும்ப, ஆண்டவரே எனக்கு அது எவ்வளோ மேலானது அப்போ சொன்னான். ஆனால் யோசுவா அதையே தன் பழக்கமாக மாற்றிக்கொண்டான். டாபர் நாட்டில் போகிறது சாதாரண காரியம் இல்லை. டேபர் நாக்கள்னால் என்னது? ஆசரிப்பு கூடாரத்தில் முதல்ல என்ன செய்வாங்க? எவனாவது ஒரு பலி செலுத்தன்னா தான் எங்கே வருவான்? பிரகாரத்துக்கு வருவான். அதே போல் ஆசாரியனாக இருந்தால் எங்கே போகலாம்?
பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். பிரதான ஆசாரியனாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தரம் எங்கே போகலாம்? மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலம்னா என்ன? அதிலே தேவ தூதன் நம்மோடு பேசுகிற இடம். உதாரணமாக பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:13 வாசிக்க கேட்போம். சகரியா ஒரு பிரதான ஆசாரியன், அவன் அந்த இடத்திற்கு போகும்போது தேவதூதன் அவனுக்கு தரிசனமாகி சொன்னதை இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுமானமும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரை அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டாயிருக்கும், அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இயேசுவும் கூட இவனை குறித்து சொன்னார். மத்தேயு 11:11 ஸ்திரிகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்திலே எரியவனாய் இருக்கிறவன் எவனோ அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். நமக்கு சான்ஸ் கொடுத்தார். என கண்பர்களே, மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது சாதாரணமாக போயிட முடியாது. இந்த யோசுவா, நூனின் குமாரனான யோசுவா ஆலயத்திலே தான் இருப்பான். இன்னைக்கு நம்முடைய மனம் ஆலயத்தை விட்டு போனவனா அதை விட்டுருது. சிலர் பாருங்க, எங்கே போனாலும் சரி அப்படியே பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க. சில நேரம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க, ஆண்டவர் குறித்து பாடிக்கிட்டே இருப்பாங்க, தன்னறியாமலே பாடுவாங்க. ஏன்னா ஆண்டவரோடு இருப்பது எத்தனை பாக்கியம். ஏன்னா உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, பாடுறோம்ல எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அவரோடு இருப்பது எத்தனை பெரிய சந்தோஷம். இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா வயது முறிந்தவனும் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் ஆசாரியனும் கிடையாது. அவனுடைய ஒரு கோத்திரத்தின் பிரபுவாக இருந்தான ஒழிய அவனுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சின்ன பையன்தான், வாலி வந்தான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லை. ஏன்னா நம்முடைய நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சு போயிருக்கோமா? எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம்? ஏன்னா கண்பானுள்ளே இப்படி பிரியாமல் இருக்கிறதுனால இவனுக்கு என்ன பிரயோஜனம் அதையும் பார்க்கணும். ஏன்னா இவனுக்கு பிரியாமல் இருந்ததுனால கர்த்தர் அவனை அப்பொழுதே உருவாக்கினார். ஏன்னா உருவாகணும்னா கிடக்கணும். உதாரணமாக பாருங்கள், இன்றைக்கி எரேமியா தீர்க்கதரிசி 18 ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு எந்திரிச்சு போனார். அவன் எந்திரிச்சு குயவன் வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு குயவன் என்ன செய்துக்கிட்டு இருந்தான் வாசிக்க பார்க்கலாம். 18 எரேமியா தீர்க்கதரிசி எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு. என கண்பார்வை, இந்த குயவன் என்ன செய்தான்? ஒரு மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருந்தான், அது அவனுடைய கையில் கெட்டு போச்சு. உடனே அவன் என்ன செய்தான்? உடைத்து திரும்பவும் என்ன செய்தான்? வனைந்தான். இப்போது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? களிமண் பாத்திரத்தை நல்ல பானையோ சட்டியோ அல்லது என்ன பொருளோ இன்றைக்கு மண்ணில் செய்யலாம், ஆனால் செஞ்ச உடனே பரவாயில்ல, இந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வைப்போன்னு ஊற்ற முடியுமா? ஊற்றுனா என்ன ஆயிரும்? அப்படியே மெல்ட் ஆகி தண்ணியோட தண்ணி அதுவும் போயிடும். அது
உருவாகணும்னா சில பாதைகள் வழியாய் கடந்து போக வேண்டும். நெருப்பிலே புடமிடப்பட வேண்டும், நல்லா சுடப்பட வேண்டும். சுட்ட பிறகு பார்த்தா வெந்நியை ஊற்றினாலும் தாங்கும், தண்ணியை ஊற்றினாலும் தாங்கும். இங்கே யோசுவா ஆலயத்திலே கிடந்ததுனால உருவாக்கப்பட்டான். அப்படி உருவாக்குனதுனால தான் மோசைக்கு பிற்காலத்தில் இந்த யோசுவா வர முடிஞ்சிச்சு. ஏன்னா யோசுவா தானாக வந்துடல, மோசைக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. யாத்திரையாகவும் 2:22 பாருங்கள், அழகாக இங்கே எழுதியிருக்கு. மோசைக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டாள். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். யோசுவாக்கு பிள்ளை இருக்கா, மோசேக்கு பிள்ளை இருந்துச்சு, ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆரோனுக்கு பிள்ளை இருந்துச்சு, ஏன்னா நாதாவும் அபியும் அந்நிய அக்கிரியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நூனின் குமாரனான யோசுவாவுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. மோசேக்கு பின்னாடி வழி நடத்தி செல்லுகிற பாக்கியம் எப்படி கிடைச்சு? ஆலயத்திலேயே உட்கார்ந்து எப்பவும் அவர்கிட்டயே அமர்ந்திருப்பான். ஆண்டவர்கிட்ட அமர்ந்திருக்கிறது நம்ம உருவாகுவதற்கு காரணம். அவர் உருவாக்குகிறார். நாம பாடுறோம்ல, உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும், என்னை உருவாக்கிடுவார் அது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் தான் அதை உருவாக்குகிற தேவன். ஏன்னா கனத்துக்குரிய பாத்திரமோ கனவீனத்துக்குரிய பாத்திரமோ, 2 தீமோத்தேயு 2:20 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்துக்குரியது சில கனவீனத்துக்குரியது. இந்த வாலிப பிராயத்தில் இருக்கும்போது சாதாரணமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு வரோம், யாராவது 2 நண்பர் கூட்டால் கூட ஓடி போயிடும். ஆலயத்தில் இருக்காதுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைய திடீர்னு ஓடி போயிடும். எங்கே இருக்குது? சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்க மாட்டேங்குது. ஆனால் பழக்கணும் தாய்மார்கள், ஆலயத்துக்குள்ளே வந்தால் பிள்ளைகளை ஓட விடக்கூடாது. அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம், அது கொலுசு ஓட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், இங்கே செய்தி ஓடிக்கிட்டு இருக்கோம். பாதி பேருக்கு அந்த செய்தி போய்ச்சேர விடாமல் நாம் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, பிள்ளைகள் காரணமாக இருந்துடக்கூடாது. பிள்ளைகளை பிடிச்சி வச்சு பழக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம், பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்வான், விட்டு விடாதிருப்பான். 5 விளையாது என்ன செய்யாது, 50 விளையாது. ஏன்னா பிரியக்கூடாதது. மோசை பிரிஞ்சு போயிட்டான், தேவனோட பேசுகிறவன் தான், ஆனால் பேசி முடித்தா அடுத்த நிமிஷம் எங்கே போயிடுவான், பழையத்துக்கு போயிடுவான். ஆனால் யோசுவா அங்கே காத்திருப்பான். தேவனுடைய சமூகம்தான் அவனுக்கு எப்பவும் அவனுடைய மைண்டில். அங்கே உட்காந்துருக்கும் என்னத்தை பார்ப்பான், ஒருத்தன் பலி செலுத்த வருவான், சர்வாங்க தகன பலி செலுத்த வருவான், சமாதான பலி செலுத்த வருவான், பாவ நிவாரண பலி செலுத்த வந்திருப்பான், குற்ற நிவாரண பலி செலுத்த வந்திருப்பான். அத்தனை பலிகளையும் பார்த்து 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 தன்னையே பலிபீடத்தில் படைத்தவன் நூனின் குமாரனான யோசுவா. அதனால தான் அந்த யோசுவாவை கொண்டு தான் யோர்தானை என்ன செய்ய முடிஞ்சு, வற்றி போக பண்ணுவதற்கு முடிஞ்சு. ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரியக்கூடாதது முதல்ல எதுன்னா தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. ஏன்னா எப்போதும் ஆண்டவரோட தான் நாம் நிற்கணும். நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவனோடு இருக்கிறோமா? ஆசாப் ராஜாவுக்கு அதான் சொன்னார், நீ கர்த்தரை தேடினால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆகையினால நாம் விட்டுறக்கூடாது, பிடிச்சிக்கணும் எப்பவும். அதனால தான் யாக்கோபு விடாமல் பிடிச்சா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடவே மாட்டேன், நான் ஆசீர்வதித்தார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பிரியக்கூடாதது. உலகத்தில் எதை எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஐயோ இதை விட்டு பிரியக்கூடாது, இதை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, இதை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு டூர் போனால் கூட சொல்கிறோம், ஒரு விசேஷம் ஒரு இடத்த பார்த்தா இங்கேருந்தால் எப்படி இருக்கும், பிரிஞ்சுவோவே எனக்கு மனசு இல்லைங்கிறோம். ஆனால் பிரியக்கூடாதது எது, தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் நாம் காத்திருக்கணும்.
நம்மோடு இடைப்படுவார், நம்மை உருவாக்குவார். ஆசரிப்பு கூடாரங்கிறது இந்த காலத்து மாதிரி பெரிய ஆலயம் கட்டின கட்டடம் இல்லை, சாதாரண கூடாரம். நீங்களும் நானும் கூடார வாசிகள் தான். ஆகையினால்தான் அந்த கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்த யோசுவாவை கொண்டு மோசேயுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத, ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சு? யோசுவாவுக்கு கிடைச்சு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, பரவசமடைகிறீங்க, அநேகர் கூப்பிட்டெல்லாம் சொல்கிறீங்க பாட்டை கொஞ்சம் நல்லா கூட பாடுங்கயாங்கிறீங்க, சிலர் சொல்கிறீங்க பாட்டை குறைச்சிக்கோங்கயா செய்தியை கொடுங்கயாங்கிறீங்க. ரெண்டு பக்கம் பொதுவில் ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் வச்சுருக்கோம். நீங்களும் கேளுங்க, கேட்பதோடு நிற்காமல் கேட்குற செய்தியை கொஞ்சம் மனசில் வைங்க. இன்னிலேருந்து நீங்கள் எந்த வேலைக்கும் போகலாம், வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வேலைக்கு போனால் அன்றாட காரியங்களை பார்க்கணும், அது வந்து ஒரு போர்ஷன். ஆனால் மனசு எப்போவும் எங்கே இருக்கணும்? தேவ ஆலயத்திலே இருக்கணும், அவரோடையே இருக்கணும். அவரை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? விலகிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததோடு இல்லாமல் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, கர்த்தர் ஏவினால் கட்டாயம் அல்ல, விசனமாய் அல்ல. ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த உபவாச நாட்களில் 40 நாள் ஜபம் நடக்குது. ஒரு நாள் ஜபத்துக்கு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு 500 தான். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டுமல்ல, வருகிற ஈஸ்டர் பெருநாளில் எங்கள் சபையில் இருக்கிற எல்லா பார்வையற்றவங்களும் நான் நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்பேன். அப்படிப்பட்ட காரியத்திற்கென்று உதவலாம், ஆலயத்தின் மராமத்து பணிகளுக்காக உதவலாம். இன்னும் சொல்லப்போனால் நேரம் வந்து பார்க்கணும், வரணும், தாராளமாக வாங்க. தொடர்புக்கு இந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டா எல்லாம் கிடைக்கும், அல்லது என்னை தொடர்பு கொண்டால் நான் சொல்ல காத்திருக்கிறேன். எப்போதும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆயத்தம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நாங்கள் பிரியக்கூடாதவைகள் என்கிற காரியங்களை கற்று வருகிறோம். ஆண்டவர் தாமே, தேவனுடைய ஆலயத்தை விட்டு, முதலாவது உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் என்று பிரியாதபடிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் ஐயா நாங்கள் உம்மோடு இருக்கவும் உம்மை போல் மாறவும் முயற்சிக்க எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.